கேரளா ஸ்டோரி படம் பார்த்தவர் தெரிவித்த ஒரே வரியால் பரபரப்பு, அடுத்த அதிரடி திருப்பம். காஷ்மீர் ஃபைல்ஸ் திரைப்படத்தை தொடர்ந்து இன்று நாடு முழுவதும் வெளியான கேரளா ஸ்டோரி திரைப்படம் பெரும் பரபரப்பை உண்டாக்கியிருக்கிறது. இந்நிலையில் கோவையில் படம் பார்த்துவிட்டு வந்த ஒருவர் தெரிவித்த ஒருவரி பதில்தான் இப்போது இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது. படம் பார்த்துவிட்டு வந்தவரை படம் எப்படி இருக்கிறது என நிருபர்கள் சூழ்ந்து கொண்டு கேட்கின்றனர். அதற்கு அவரும் நன்றாக இருக்கிறது என கூறுகிறார். படத்தின் கதை என்ன என கேட்க அவர் ஒரே வரியில் மதமாற்றம் செய்வதுதான் படத்தின் கதை என ஒரே வரியில் ஸ்ட்ரைட்டாக பதில் சொன்னார். விடாமல் நிருபர்கள் படத்தில் எதிர்கருத்து என்றால் என்ன என சொல்லுங்கள் என கேட்க படத்தில் எங்கும் தவறான கருத்துக்கள் இல்லை, நடப்பதைதான் சொல்லியிருக்கிறார். படத்தில் இருக்கும் அனைத்தும் உண்மை என ஒரே போடாக போட்டார் படம் பார்க்க வந்த அந்த நபர். இந்த வீடியோ ஏதாவது ஒரு வகையில் கேரளா ஸ்டோரி திரைப்படத்திற்கு எதிர்ப்பு கிளம்புமா என காத்திருந்த நபர்களுக்கு அதிர்ச்சியை உண்டாக்கியிருக்கிறது. காஷ்மீர் ஃபைல்ஸ் கேரளா ஸ்டோரி வரிசையில் விரைவில் தமிழ்நாடு ஸ்டோரி என்ற ஒன்றும் விரைவில் வெளிவர இருப்பதாக கூறப்படும் தகவலால் தமிழக களத்தில் நடைபெற்ற பல்வேறு விஷயங்கள் உலகிற்கு தெரியும் வகையில் விரைவில் அடுத்த அறிவிப்பு வர இருப்பதாக கூறுகின்றனர் விஷயம் அறிந்த வட்டாரங்கள். வேண்டிய படம் என்ன இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு ஒன்றும் தெரியல. என்ன ஸ்டோரி பேஸ்டு இப்படி என்ன சொல்றது, ஒரு ஹிந்துவை முஸ்லீமா கன்வெர்ட் பண்றாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அவங்களும் யூஸ் பண்ணிக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. என்ன நெகட்டிவ் அப்ரோச் இருக்கு இப்போ பப்ளிக் மத்தியில் சொல்றாங்களே, நெகட்டிவ் அப்ரோச் நிறைய இருக்கு அப்படின்றாங்க, என்ன மாதிரி? நெகட்டிவ் அப்ரோச்ன்றது ஒன்றுமே இல்லை சார், அது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான் கன்வர்சனுங்கிறது, வேற ஒன்றும் இல்லை, கம்பெனி சாதாரணமாக இருக்கு. சார் சார் நீங்கள் பேசுங்க முக்கியமான பெரிய அளவுக்கு இது இல்ல, இதை விட மோசமான படம் எல்லாம் வந்திருக்கு. ஓகே, படம் பார்க்கலாம். அதுக்கு நீங்க ஓடிடியில வெப்சீரிஸ்ல எவ்வளவோ மோசமா வருது, அது சென்சார் எல்லாம் ஒன்றும் இல்லை. இது படம் பார்க்கல சார், கண்டிப்பா பார்க்கல.